Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு MK ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து weight loss பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து वीडियोस போடுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தீங்க. சோ வந்து கொஞ்ச நாள் வந்து என்னால சரியா वीडियोस போட முடியல குழந்தைங்க பாக்குறதுனால. சோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் वीडियोस போடலாம், ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். फर्स्ट வந்து weight loss பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும். அது ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வந்து weight கொஞ்சமாவது நமக்கு வந்து குறையும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க weight loss பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க வேண்டிய முதல் பொருள் வந்து weight loss machine வாங்குங்க. weight loss machine எதுக்காகனா வந்து அப்பதான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து செக் பண்ணும்போது கூடுறது நமக்கு தெரியும், குறையிறதும் தெரியும். சோ கூடிச்சுனா நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வந்து அதற்கான டைட் வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ வந்து டைட்டோட சேர்ந்து நீங்க எக்சர்சைஸும் பண்ணனும். அப்பதான் வந்து உங்களுக்கு தொப்பையும் சேர்ந்து குறையும். செகண்ட் விஷயம் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணனும்னா வந்து ரெகுலரா பண்ணனும். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரெகுலரா பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு நாள் பண்றேன், ரெண்டு நாள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ரெகுலரா டெய்லி பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டா வரும். சோ வந்து ரெண்டாவது விஷயம், நீங்க ரெகுலரா வந்து அந்த எக்ஸசைஸோ சரி டயட்டோ சரி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டா நான் ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல நான் வந்து எடுத்தோம் கோவத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நான் கான்ஃபிடென்ட்டா அந்த வெயிட் நான் கண்டிப்பா இவ்வளவு வெயிட் நான் குறைக்கணும்னா குறைப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். சோ மனசுல நீங்க கான்ஃபிடென்ட் இருந்தா அது வந்து உங்க உடம்புக்கு வந்து அது வந்து ஒத்துழைக்கும். சோ வந்து மனசுல நீங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நான் வந்து இந்த வெயிட் குறைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பி வந்து எப்பவுமே அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்க வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மூணு இருந்தாதான் அடுத்த டயட்டோ சரி வெயிட் லாஸோ சரி வந்து டயட்டோ சரி எக்ஸசைஸோ சரி நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியும். உங்களோட வெயிட் வந்து குறையும். வீட்டுல இருந்தே நம்ம வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், வீட்டுல இருந்து சிம்பிளா நம்மளால வெளியில போய் பண்ண முடியல, என்னால ஜிம்முக்கு எல்லாம் போய் பண்ண முடியல, சோ வந்து வீட்டுல இருந்து ஏதாவது நான் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கணும், இல்ல எனக்கு தொப்ப மட்டும் நான் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நீங்க வந்து ரெகுலரா செய்யுங்க. ஒரு ஒன் மந்த் நீங்க செஞ்சாலே கண்டிப்பா அதோட ரிசல்ட் வந்து நல்லபடியா கிடைக்கும். எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண வேண்டாம், சோ எனக்கு வந்து உடம்புலாம் குறைய வேண்டாம், பட் வந்து எனக்கு வந்து தொப்ப குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த ரெண்டு எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணேன். ஸ்டெப்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாக்கலாம். இந்த பொசிஷன்ல நம்ம உட்காரும் போது உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம வயிற்று பகுதியில் உள்ள சதைகள்லாம் வந்து குறைஞ்சி தொப்ப குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீட்டிட்டும் நீங்கள் வந்து உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கலாம், சேரில் உட்கார மாதிரி, இல்லைன்னா வந்து கையை மடக்கி கூட உட்காந்து எழுந்திருக்கலாம். அப்படி உட்காந்து எழுந்திருக்கும் போது அந்த வயிற்றை சுற்றி இருக்க சதை எல்லாமே குறையும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாங்க் பண்ணணும். பிளாங்க் வந்து நம்ம பாடி ஃபுல்லுக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான எக்ஸசைஸ் சொல்லலாம். நம்ம பாடி ஃபுல் பார்ட்டுமே எல்லாமே வேலை செய்யும். இதை செய்யும்போது நீங்கள் பிளாங்க் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வளைஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி வளைஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த பிளாங்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், அந்த தொப்பையும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் கண்டிப்பாக குறையும். ஸோ வெயிட் லாஸ்ன்னு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பாடை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து நிறைய இன்ஹேல் பண்ணிக்கணும். வாட்டர் நிறைய எடுக்கும்போது உங்களுடைய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியே வந்து அது வந்து வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜி வந்து பேர்னாக நம்மளுக்கான தண்ணி வந்து நம்ம இன்ஹேல் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் நிறைய எடுக்கும்போது அதுலேயே கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாகிறது நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஸோ வந்து வாட்டர் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து நீங்கள் கரெக்டாக ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டோ சரி எக்ஸசைஸோ சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், ரெகுலராக பண்ணும்போது மட்டும்தான் அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தென் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து அதுக்கான தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும் நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் வந்து செய்யலாம். உங்கள் தொப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எக்ஸசைஸ். ஸோ தொப்பையை குறைக்கணும்னா ஈஸியாக இந்த எக்ஸசைஸும் பண்ணி அழகா குறைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தான் குறையும். நீங்கள் எடுத்தோடனே வந்து எனக்கு இவ்வளோ குறையணும், எனக்கு உடனே குறையணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அதுக்கான கண்டிப்பாக அதோட வெயிட் வந்து பர்ன் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே எனக்கு மைல்டாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுங்கள். தொப்ப குறையும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ரெண்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.